எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நாளை சனிக்கிழமையில் தேய்பிர அஷ்டமி. எட்டு மிளகுடன் இதை சேர்த்து வையுங்கள். கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி, கஷ்டங்களும் தேய்ந்து போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போல்லாம் தேய்பிர அஷ்டமி அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான். காலபைரவரை நினச்சி கும்பிடுறவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ராஜபோக வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா ராஜாக்கள் வணங்கிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர். காலபைரவரை வணங்கிட்டு தான் அவங்க போருக்கு புறப்படும் போதோ இல்லை எந்த ஒரு விஷயமோ. சிவன் கோவில் என்பது எப்போவுமே எல்லா ராஜாக்களும் கட்டிய கோவில் சிவன் கோவில்னு நம்மளுக்கு தெரியும். அந்த கோவில்களில் முக்கியமாக காலபைரவருக்கு ஒரு சன்னதி அப்படி கண்டிப்பாக இருக்கும். அந்த காலபைரவரை நினச்சி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் பூசணிக்காய், ஒரு சின்ன பூசணிக்காய் கூட வாங்கிக்கோங்க, உங்களால் முடிஞ்சது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. புணுகுன்னு சொல்லி கடையில், நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. அப்படி சப்போஸ் புணுகு சில நேரத்தில் கொஞ்சம் கலப்படம் கலந்து கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இல்லைன்னா ஜவ்வா அதுக்கு வாங்கிக்கோங்க. அது இப்போ நல்ல மனமாக தான் கிடைக்கிது நமக்கு. ஜவ்வா அதை பொடி பண்ணி அதை கூட கொஞ்சம் பச்சைக்கற்பூரத்தை சேர்த்து இதை ரெடுத்தி கலந்து எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த காலபைரவர் இருக்கா இல்லைங்களா, எப்பவுமே புணுகு சாத்துவாங்க காலபைரவருக்கு. இப்போ அந்த ஒரிஜினல் புணுகு நம்மளுக்கு கிடைக்குதான்னா எனக்கு சொல்ல தெரியல. இல்லை சில கடைகளில் சில ஆன்லைனில் நம்மளுக்கு கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா ஒரிஜினல் புணுகுன்னு தெரிஞ்சுதுன்னா அதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் பூசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாசனை திரவியம் நீங்கள் எவ்வளோ பூசுகிறீங்களோ, அத்தர் கிடைச்சா கூட வாங்கிட்டு போங்க, அரகஜா கிடைச்சா வாங்கிட்டு போங்க, எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வாங்கிட்டு போய் அந்த சன்னதியில் இருக்கிற காலபைரவருக்கு சாத்த சொல்லுங்கள். செவ்வரளி மாலை, அதே மாதிரி பூசணிக்காயை ரெண்டாக அரிஞ்சு அதில் சுத்தம் பண்ணிவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு சின்ன பூசணிக்காய் வாங்கிட்டு போங்க, ரொம்ப பெருசு வேண்டாம். அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. நிச்சயமாக சொல்கிறக கடன் பிரச்சனை காணாமல் போகும். இன்னொரு விஷயம் செய்யலாம், தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காயை ரெண்டாக உடச்சி அந்த தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். இன்னொரு விஷயம் செய்யலாம், அது என்னென்னா இதெல்லாம் நீங்கள் வந்து காலபைரவர் சன்னதிக்கு போய் செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா சில நேரம் நம்ம வீட்டிலருந்து செய்கிறத விடவே அந்த கோவிலுக்கு போய் அந்த நம்ம அந்த கடனுக்கான கடன் கழுத்தை நெரிக்குது, எனக்கு என்னால் முடியல, என்னால் வட்டி கட்டி மீளலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிஜமாக சொல்கிறேங்க, ஒரு பத்து காசு வட்டி கட்டின்னுக்கிறவங்களுக்கு கம்மியான வட்டிக்கு உங்களுக்கு வழி பிறக்கும். இல்லை நான் வட்டியை முதலுமாக கட்டுற மாதிரி ஒரு இஎம்ஐ ஆஃபர் அந்த மாதிரி எதுனா ஒரு பேங்க் லோனு எதா ஒன்று உங்களுக்கு அந்ததுலேருந்து கண்டிப்பாக விடுதலை ஆவீங்க. காலபைரவா காப்பாற்று, அவர் காலை போய் பிடிங்க. சரி, அடுத்தது தேங்காய் சொன்ன இல்லைங்களா, தேங்காயில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா வீட்டிலருந்தே நீங்கள் 27 மிளகு கணக்கு பண்ணிக்கோங்க. 27 மிளகு மூட்டை கட்டிக்கோங்க. அந்த மூட்டை கட்டின 27 மிளகை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அகல் விளக்கு, புதுசாக வாங்கினாலும் உங்கள் இஷ்டம் இல்லை, அங்கே இருக்கிற விளக்கு எடுத்து ஏற்றினாலும் தவறு கிடையாது. ரொம்பவும் நம்ம சேர்த்து அதிகமாக உடஞ்சி கிடக்கிறத விடவே அங்கே இருக்கிற விளக்கை நம்ம துணி எடுத்துகிட்டு போகிற துணியால் தொடச்சிட்டு கூட ஏற்றலாம், அதனால் எந்த தவறும் கிடையாது. இல்லை நான் புதுசாதமாக ஏற்றுவனாலும் அது உங்களோட விருப்பம். புது விளக்கு எடுத்து வச்சு அதில் 27 மிளகு சிகப்பு துணி தான் இருக்கணும் வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு வாங்களேன். நிச்சயமாக சொல்கிறேங்க, கடன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதேமாதிரி கஷ்டங்கள் தேய்ந்து போகும். தேய்பிறை அஷ்டமினாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைவு வருது. வளர்பிறை அஷ்டமிக்கும் சரிதான், தேய்பிறை அஷ்டமிக்கும் சரிதான், காலபைரவர் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க. இப்போது நாளைக்கு சனிக்கிழமையாகவும் இருக்குது. எப்பயுமே சனிக்கிழமையில் கடன் கொடுத்தவங்கிட்ட நம்ம கேட்டால் நம்மளுக்கு ஒரு பலிதமாகும், அந்த காசு நமக்கு கிடைக்கும். அதில் இந்த நேரத்தில் இந்த கடனை அடையிறதுக்காக இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். இப்போ வீட்டில் என்ன பண்ணணுமா, 8 மிளகுன்னு போட்டிருக்கீங்களே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க.
பொழுது போட்டோம், கொஞ்சம் மாலை நேரமாக ஆகட்டும், ஒரு 7 மணி ஆகட்டும், 8 மணி கூட ஆகட்டும். ஆன பிற்பாடு இந்த 8 மிளகை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க, சிகப்பு துணியில் கட்டிக்கோங்க. கட்டிட்டு காலபைரவர் படத்தை நான் பூஜறையில் வச்சு வணங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேட்பீங்க என்கிட்ட, தாராளமாக வணங்கலாம். ஆகர்ஷ்ண பைரவரை வச்சு வணங்கலாம், காலபைரவரை வச்சு வணங்கலாம். ஆகர்ஷ்ண பைரவரை வச்சு வணங்கிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு தங்கம் சேர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் நான் என்ன சொல்கிற, 1/4 கிராம் சொல்லுங்கங்க, 1/2 கிராம் சொல்லுங்கள், நம்மளால் முடிஞ்சது 1/2 கிராமாக வாங்கிட்டு வந்து சேர்த்து வைப்போம். குருவி எப்படி, எறும்பு எப்படி உணவு எடுத்துகிட்டு போய் சேர்த்து குட்டி 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 குட்டியாக சேர்த்து அது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குமோ அது உள்ளார, அப்படி தான் நம்ம சேர்க்கணும். அந்த மாதிரி இப்போ 8 மிளகை எடுத்துக்கிறோம், அந்த 8 மிளகை வந்து சிகப்பு துணியில் முடிச்சு கட்டிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணினா நீங்கள் கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. கண்ணாடி கிளாஸில் இந்த 27 மிளகு ஒரு மிளகு அந்த துணியில் வைக்கும் பொழுதே, காலபைரவா காப்பாற்று என் கடன் தொல்லையிலேருந்து நான் மீள வேண்டும், காலபைரவா காப்பாற்று கடன் தொல்லையிலேருந்து மீள வேண்டும்னு மனசார சொல்லுங்கள். மனசார கஷ்டங்கள், பயங்கர கஷ்டம் எனக்கு, என்ன என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தெய்வமே ஈசா ஈஸ்வரனோட ரூபந்தான் ஒரு காலபைரவர், ஈஸ்வரன் காலை பிடிக்கிறவங்கள கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்மளை மீறி அவரை பார்த்த உடனே ஒரு அழுகை வரும் பாருங்கள், சிவனை பார்க்கும் பொழுதே அதே மாதிரி தான் காலபைரவருக்கும். பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு, எங்கள் நான் இருக்கிற பக்கத்துலேயே திருவடி சூலம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, காலபைரவருக்கு சன்னதி. உண்மையாக சொல்கிறேங்க, அது அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த கோயிலை சுற்றி அந்த நம்மளுடைய ராசி நட்சத்திரம் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறோம், நம்மளுடைய ராசிகள் அத்தனையுமே அந்த அந்த காலபைரவரை சுற்றி எழுதியிருக்கும். சரி, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் போயிட்டு வாங்க அந்த இடத்துக்கும். அடுத்தது இந்த கண்ணாடி டம்ளரில் முடித்து 27 மிளகு வச்சு முடித்து கட்டிக்கோங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, மனசார எடுங்க, நல்ல தண்ணி, நல்லா எச்சில் படாத தண்ணீராக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அந்த கல்லுப்பு அதில் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகு மூட்டையை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு துளி பூ இருந்தால் அதில் போடுங்க, பூவு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க, பூ போடுறது ரொம்ப நல்லதுங்க. இதை போடும்பொழுது அந்த கல்லுப்பு கூட இந்த மிளகு சேரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் கரைந்து போகும், இது ஒரு உண்மையான உண்மை. இப்போ நம்ம தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு, நாளைக்கு இதை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க, கடன் தொல்லை தீர்ந்து போகும். இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு இதெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்து கூட வீட்டில் இதை நான் செஞ்சு வைக்கட்டுமான்னு, தாராளமாக செஞ்சு வைக்கலாங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு போனாலும், நான் வந்து 8 மிளகுன்னு போட்டுட்டேன் தலைப்பில், ஆனால் வந்து 27 மிளகு அதை சொல்ல நான் திருப்பி தலைப்பு மாற்றி போடுறேன், 27 மிளகு கரெக்டுங்களா, 8 மிளகு கிடையாது, 27 மிளகு வச்சு இதை நம்ம செய்யணும். எப்பவுமே 27 மிளகு எதுக்கு வைக்கணும்னு நம்மளுக்கு ராசி, சில பேருக்கு நட்சத்திரம் சரியாக தெரியும் தெரியாது, அதனால் அந்த 27 நட்சத்திரத்தில் ஒன்றா இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அந்த 27 மிளகு வைக்கிறது. நீங்கள் இந்த 27 மிளகு வச்சு தீபம் ஏற்றி பாருங்கள். அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 27 மிளகை முடிச்சு கட்டி சிகப்பு துணியில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி கோயிலுக்கு போக முடியல, வாசப்படியில் நிலவாசப்படிக்கு வெளியில் போங்க, போயிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருங்க, நாளைக்கு சாயங்காலம் நாளைக்கு இரவு ஏற்றி வைங்க, கண்டிப்பாக கடன் தேய்ந்து போகும், கஷ்டங்கள் காணாமல் போகும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளத்துடன். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.